எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போகிபீல் பிரிட்ஜ். இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். போகிபீல் பிரிட்ஜ், இந்த பிரிட்ஜை டிசம்பர் 25, 2018 அன்னைக்கு பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ஓப்பன் பண்ணி வச்சாருங்க. இந்த பிரிட்ஜு வந்து பிரம்மபுத்திராவில் மேலே கட்டப்பட்டிருக்கு. பிரம்மபுத்திராலே கட்டப்பட்ட 4வது பிரிட்ஜு இந்த பிரிட்ஜு தான். இந்த போகிபீல் பிரிட்ஜு அஸ்ஸாம் ஸ்டேட்டையும் அருணாச்சல் பிரதேஷ் ஸ்டேட்டையும் லிங்க் பண்ணுற மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ப்ராஜெக்ட் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1997 முன்னாள் PM தேவகவுடா தாங்க இதுக்கு அடிக்கல் நாட்டு வச்சாரு. அப்போ இந்த ப்ராஜெக்டோட ஒர்த் வந்து 100 crores. அதுக்கப்புறம் ஜனவரி 22, 2002 வாஜ்பாய் வந்து இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாருங்க. அதுக்கப்புறம் சில இஷ்யூஸ்னால அப்படியே தள்ளி போய் இப்போ 21 வருஷம் கழிச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க. இந்த பிரிட்ஜு எக்ஸாக்டாக எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னா, சவுத்தில் அஸ்ஸாமில் உள்ள திப்ருகாருங்கிற டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் நார்த்தில் அருணாச்சல் பிரதேஷில் உள்ள தீமஜி அப்படிங்கிற டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது இந்த பிரிட்ஜை பற்றின சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி பார்க்கலாம். இந்த போகிபீல் பிரிட்ஜ் வந்து ஏஷியாவிலே செகண்ட் லாங்கஸ்ட் ரயில்ரோட் பிரிட்ஜுங்க. இந்த பிரிட்ஜோட லென்த் பார்த்தீங்கன்னா 4.94 கிலோமீட்டர். இந்த போகிபீல் பிரிட்ஜை டபுள் டெக்கர் அப்படி இல்லைன்னா ரயில்ரோட் பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் லேயரில் 2-way ரயில்வே ட்ராக் போட்டிருக்காங்க, செகண்ட் லேயரில் 3-way ரோடு போட்டிருக்காங்க. இந்த பிரிட்ஜு குறைஞ்சது 120 வருஷம் வரைக்கும் தாங்கும் அப்படின்னு இந்த பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண அத்தாரிட்டி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பிரிட்ஜை ஃபுல்லி வெல்டட் சூப்பர் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலேயே இப்போதாங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பிரிட்ஜை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த போகிபீல் பிரிட்ஜ் வந்து ஃபுல்லாக யூரோப்பியன் ஸ்டாண்டர்டில் கட்டியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்வீடன், டென்மார்க்கில் உள்ள பிரிட்ஜஸை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த பிரிட்ஜுக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க. இனிஷியலாக இந்த பிரிட்ஜை வந்து 4.31 கிலோமீட்டருக்கு கட்டலாம் அப்படின்னு பிளான் பண்ணி 3200 கோடி ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இப்போது இந்த பிரிட்ஜை மொத்தமாக கட்டி முடிக்கிறதுக்கு 5960 கோடி செலவாயிருக்குங்க. இதில் பிரிட்ஜுக்கு மட்டுமே 3000 கோடி செலவு பண்ணியிருக்காங்க. இந்த போகிபீல் பிரிட்ஜினால் அசாம் டு அருணாச்சல் பிரதேஷ் டிராவல் டிஸ்டன்ஸ் வந்து 170 கிலோமீட்டராக குறைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த பிரிட்ஜினால் அசாம் டு டெல்லி கொல்கத்தா ட்ரெயின் டிராவல் டைம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த பிரிட்ஜ் மூலயமா டெல்லியிலேருந்து அஸ்ஸாமில் உள்ள திப்ருகாருக்கு 3 மணி நேரம் 40 நிமிஷத்தில் ட்ரெயினில் போயிடலாங்க. அது மட்டும் இல்லாமல் அஸ்ஸாமில் உள்ள மக்களும் அருணாச்சல் பிரதேஷில் உள்ள மக்களும் இந்த பிரம்மபுத்திரா ரிவரை கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த பிரிட்ஜு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தாங்க சொல்லணும். இந்த போகிபீல் பிரிட்ஜை கட்டி பிடிக்கிறதுக்கு மொத்தமாக 30 லட்சம் சிமெண்ட் மூட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 65,186 அடி இரும்பு கம்பிகள் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இரும்பு கம்பியோட ஹைட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, எவரெஸ்ட் ஹைட்டை விட 2 மடங்கு அதிகங்க. இந்த பிரிட்ஜு வந்து சைனா பார்டருக்கு பக்கத்தில் கட்டினதுனால நம்மளோட டிஃபென்ஸை வந்து இங்கே ஈஸியாக கொண்டு போகலாங்க. இந்த பிரிட்ஜ் மூலயமா 60 டன் weight கொண்ட இந்தியாவோட ஹெவியஸ்ட் டேங்க்கு, அதை தாங்குற சக்தி கூட இந்த பிரிட்ஜுக்கு இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் தேவைப்படும் போதெல்லாம் நம்ம ஃபைட்டர் ஜெட்ஸை வந்து இங்கே லேண்ட் பண்ணிக்கிற வசதி கூட இந்த பிரிட்ஜில் இருக்குங்க. ஃபைனலி இந்த வீடியோட எண்டுக்கு வந்துட்டாங்க. இந்த போகிபீல் பிரிட்ஜ் வந்து உலக அளவில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். மக்களுக்கும் இயற்கைக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாத இந்த மாதிரி இனோவேட்டிவ் ஐடியாஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க என்னோட ஆசை. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.